இசையும் கதையும் பூவுக்குள் வசந்தம் எழுதியவர் எஸ் முர்ஷிதா ரியாஸ் ரம்புக்கண. அம்மா, இன்னும் அக்காவை காணலையே அம்மா. அவ வர்ற நேரம்தான் இது, வந்துருவா என்று சின்ன மகளின் கேள்விக்கு பதிலளித்தாள் அம்மா கவிதா. அம்மா, தெருவுக்கு போன உங்க அப்பாவையும் இன்னும் காணலையே, நேரங்காலம் தெரியாம இவரும் எங்க போறாரோ என்று அங்கலாய்த்தவளாய் முன்வாசல் கதவோரமாக தெருவை பார்த்த வண்ணம் கவிதா நின்று கொண்டிருந்தாள். ஆனாலும் அவளின் மனம் பக் பக் என வேகமாக அடித்து கொண்டது. அதற்கு காரணம், தன்னுடைய மூத்த மகள் மேகலாவுக்கு இன்றும் வரன் பார்க்க வருவதுதான். இதோட 10வது வரன் வரப்போகுது. கடவுளே, எந்த வரனாவது அவளுக்கு சரியாமையணும் என மனதுக்குள் எண்ணியவளாய் பெருமூச்சு விட்டாள். மேகலா கருப்பழகி உயர்தரம் வரை படித்து முடித்துவிட்டு தன் ஊரிலேயே இருக்கும் கார்மெண்ட் ஒன்றுக்கு வேலைக்கு போகின்றாள். அவளை பல வரன்கள் வேண்டாம் என்று சொல்ல அவளின் ஏழ்மை மட்டுமில்லை, நிறமும் ஒரு காரணமாக இருந்தது. படைத்தவனாக கொடுத்தவற்றை கூட உதுக்கும் சமூகத்தை நினைத்து பலமுறை பரிதாபப்பட்டிருக்கின்றாள் மேகலா. அவளுடைய நிறத்தை பார்த்து கேலி பேசுபவர்களை நினைத்து பரிதாபப்பட்டிருக்கிறாளே அன்றி தான் கருப்பென்று ஒரு நாளும் அவள் கவலைப்பட்டதில்லை. இறைவனாக கொடுத்ததை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு வருகின்ற தடைகளை தாண்டி செல்லும் மனப்பக்குவத்துடன் இருந்தாள் மேகலா. தாயின் சிந்தனையை கலைப்பது போல, அம்மா, அக்கா வந்துட்டாங்க அம்மா என்று சின்ன மகளின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள். என்னம்மா மேகலா, இன்னைக்கு ஆஃப் டே போட்டுட்டு தானே வர சொன்னேன் உன்ன, அவங்க வர்ற டைம்ல இப்ப வந்திருக்க என்றவளை. அம்மா, டைமுக்கு வந்து என்ன பண்ண போறேன், வர்ற மாப்பிள்ள என்னை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறாரா? வளமையா நடக்கிறது தானே நடக்கும், போய் பதில் சொல்றேன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான், பதிலே வராது. இல்லன்னா போட்டோவில் இருந்ததை விட நேரில் இன்னும் கருப்பா இருக்காங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு வேலையை விட்டுட்டு நான் வரணுமா? நமக்கு 3 வேளை கஞ்சி ஊத்துற அந்த வேலையை சரியா பார்ப்போம்மா என்றார். மிகவும் சலித்தவளாக சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தனர். மேகலா புதுமணப்பெண்ணாக அலங்கரித்துக் கொண்டு காஃபி டம்ளரை அனைவருக்கும் பரிமாறினாள். அனைவரும் காஃபி பலகாரம் சாப்பிட்டுவிட்டு தகவல் சொல்லி அனுப்புவதாக கூறிவிட்டு சென்று விட்டனர். ஆனாலும் மேகலாவின் மனதில், இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்ற எண்ணம் தோன்றியது. நாட்கள் உருண்டோடின, எந்த பதிலும் வரவில்லை. மேகலாவின் வாடகை வீடும் முடிந்துவிட்டது. அதே சமயம் கார்மெண்ட்டிலும் அவளுக்கு உயர் பதவியும் நகர்ப்புற கார்மெண்ட்டுக்கு மாறுதலும் கிடைத்தது. அதனால் அங்கேயே வீடும் பார்த்து அமைத்து கொண்டனர். மாதங்கள் பல உருண்டோடின, எந்த வரனும் மேகலாவுக்கு அமையவில்லை. இது கவிதாவை மிகவும் சஞ்சலப்படுத்தியது. எதிர்பாராத ஒரு நாள் ஒரு விபத்தில் அம்மாவும் அப்பாவும் சிக்கொண்டனர். அப்பா அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார். பலத்த காயங்களுடன் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை பலனின்றி அம்மாவின் உயிரும் பிரிந்துவிட்டது. என்ன செய்வது என்று அறியாமல் ஒரு நிமிடம் உறைந்து போய்விட்டாள் மேகலா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போ
தெரியாத காட்டில் தனியாக நிற்பது போல் உணர்ந்தாள். பூமியே நின்று விட்டது போல் இருந்தது அவளுக்கு. தங்கையை அணைத்தவளாய் ஓவென அழ ஆரம்பித்து விட்டாள். அழாதீங்க மேகலா, ப்ளீஸ் என ஆணின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். அன்று பெண் பார்க்க வந்து எந்த முடிவும் கூறாமல் போன அதே முகம். அழாதீங்க மேகலா, என்ன பண்றது, எல்லாம் கடவுளோட விதி, எம்மால் என்ன செய்ய முடியும்? மேற்படி என்ன நடக்கணுமோ அதை நாம பார்த்துக்கலாம். உங்க கூட இனிமேல நானும் இருப்பேன் என்றார். இருவரின் இறுதிச் சடங்கும் நல்லபடியாக முடிந்தது அவரின் ஒத்துழைப்போடு. ஆனாலும் மேகலாவின் உள்ளம் துடித்தது. ஏன் அன்னைக்கு எந்த முடிவும் சொல்லாம போனீங்க என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியது. ஆனாலும் மௌனித்தாள். தேடி வந்து உதவி செய்தவரை அவமரியாதை செய்யக்கூடாது என்று நினைத்தாள் மேகலா. என்ன பிடிக்காததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அதை வீணா நாமையே மனசுக்குள்ள போட்டு அவரை சங்கடப்படுத்தணும் என்று எண்ணினாள். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு மேகலா என்று கூறிய அவரை பார்த்த மேகலா, இந்த டைம்ல எல்லாம் சொந்தமும் கைவிட்ட நேரத்திலே உங்க உதவி எனக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. இதை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன், நான் மறக்கவே மாட்டேன். நிச்சயமா எப்பவாவது இதுக்கு கைமாற உங்களுக்கு நான் ஏதாவது செய்வேன், நிச்சயமா நான் செய்வேன் உங்களுக்கு. கதறி அழுதவளின் கையை பிடித்தவராய், எனக்கு ஏதோ கைமாறு செய்வதா இருந்தா அனாதையா இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அதிர்ச்சியில் மேகலா, என்ன அனாதையா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அன்னைக்கு உங்களை பொண்ணு பார்த்துட்டு வர்றப்போ எங்க வேன் விபத்துக்குள்ளாகி என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே அதே இடத்துல இறந்துட்டாங்க. நான் போன மாசம் தான் சுகமாகி வந்தேன். உங்களுக்கு தகவல் கொடுக்க எந்த வழியும் இருக்குல்ல. சாரி மேகலா, நீங்கள் அந்த டைம் என்ன நினைச்சீங்கன்றி என்னால் சொல்ல முடியும். ஆனாலும் விதி எங்களை இப்படி சேர்க்கும் என்று நான் நினைக்கல. ஐயோ, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. ஐயோ இல்லை மேகலா, நான் தான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன். சாரி மேகலா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன நினைவில்லையா உங்களுக்கு? உங்களை தெரியாமல் நான் பொண்ணு பார்க்க வரல. சின்ன வயசில் நானும் நீங்களும் ஒன்றா ஒரே ஸ்கூலில் படித்தோம். இடையில் நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன். ஞாபகம் வருதா? நீங்கள் ரமேஷ்? எஸ், நான் ரமேஷ் தான். இப்போ சம்மதமா மேகலா, என்ன சொல்கிறீங்க? எந்த பதிலும் கூறாதவளாய் மௌனம் சம்மதம் என்பது போல தலை குனிந்தாள் மேகலாவுக்கு. அதிலே எனக்கு ஓர் இடம் நீ ஒதுக்கு. ஓ மனசு